வணக்கம் நான் உங்க ஜெயா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஜெயின் ஆஸ்டன் எழுதின சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி இந்த நாவலுடைய சமரிய பார்க்கலாம் வாங்க இந்த கதை தான் அவங்க எழுதின முதல் நாவல் அது மாத்திரம் இல்லாமல் இது பப்ளிஷ் ஆனது ஆயிரத்தி எட்நூற்றி பதினொன்றில் இதில் என்னென்னா முதல் தடவை இது பப்ளிஷ் ஆகும்போது இந்த கதையோட ஆசிரியர் யாருன்ற பேர் அவங்க வெளியிடலை அதுக்கு பதிலாக ஒரு பெண்மணியுடைய படத்தை தான் அந்த இடத்துல வச்சுருந்தாங்க ரெண்டாவது எடிஷன்ல தான் அவங்க பேர் வர ஆரம்பிச்சிது கதைப்படி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹென்ரி டேஷ்வுட் வந்து இறந்துடுறாரு அவர் இறந்துட்டோன்னே அவரோட சொத்து மொத்தமாக அவருடைய முதல் மனைவியோட மகனான ஜான் டேஷ்வுட்க்கு தான் போகுது அவரோட ரெண்டாவது மனைவிக்கு ஆண் மகன் இல்லை அவங்களுக்கு மூணு பெண்கள் தான் இப்போ அந்த மூணு பெண்களும் அவங்களோட ரெண்டாவது மனைவியும் ஒரு வீடு இல்லாமல் ரொம்ப குறஞ்ச வருமானத்தோடு வாழ வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க அதனால் அவங்களும் அவங்களோட மூணு பொண்ணான எலினர் மரியன் மார்க்ரெட் இவங்க மூணு பேருமே அவங்களோட தூர்த சொந்தக்காரங்களான டென்ஸ் அவங்க வந்து பாக்டன் பார்க்கில் இருக்காங்க அங்கே போய் தங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க எலினருக்கு இருந்து போகிறதுக்கு விருப்பமே இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து எட்வர்ட் ஃபெரர் ரொம்ப பிடிச்சிருந்தது எட்வர்ட் ஃபெரர் யாருன்னா அவங்களுடைய ஹாஃப் பிரதர் இருக்கார்லையே அதாவது அவங்க அப்பாவுடைய ஃபஸ்ட் ஒய்ஃபோடைய மகனான ஜானோடைய பிரதர்ல தான் எட்வர்ட் ஃபெரர் இவங்களுக்கு வந்து அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களோட அப்போ தான் வந்து நெருங்கி பழகிட்டு இருந்தாங்க இப்போ நார்ல விட்டு போனோன்னா அவங்க வந்து தூரமாக போக வேண்டியிருக்கும் அவங்களுடைய பழக்கத்தில் ஒரு விதிச்சல் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அது ஆனால் அவங்களுக்கு வேறு வழி இல்லை இப்போ அங்கே போயிடுறாங்க பாட்டன் பார்க்கில் போனவொன்னு அவங்க நிறைய பேரோட பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதுல ஒருத்தர் வந்து ரிட்டையர்ட் ஆஃபீஸரும் இன்னும் திருமணமாகாத கர்னல் பிராண்டன் ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து ஜான் விலோபாய் இந்த ஜான் விலோபை எப்படின்னா இலக்கியத்தில் ரொம்ப ஆர்வம் இருக்கிறவர் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப துரு துருன்னு இருக்க ஒருத்தர் இவர் எப்படி அவங்களுக்கு ரொம்ப நெருக்க மாறுறாருன்னா ஒரு வாட்டி மரியன் வந்து மழை காலத்தில் வந்து அந்த பாட்டன் மலை இருக்குல்லையா அங்கே வந்து அவங்க இருக்கும் போது வழுக்கி விழுந்துட்டு அவங்களுக்கு கால் கொஞ்சம் அப்படியே சுலுக்கிடுவேன் அப்போ இவர் தான் போய் அவங்கள காப்பாற்றி எடுத்துன்னு வர்றாரு அதுலேருந்து ரெண்டு பேருமே பேசி பழகிறாங்க ரெண்டு பேருக்குமே ஒரே விதமான ரசனை இருக்குது தெரிஞ்சிட்டு ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நெருக்கமாக பழகுறாங்க இது எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் பழகுறாங்க ஆனால் வந்து என்ன ஆயிடுதுன்னா திடீர்னு ஒரு நாள் வந்து விலோபை வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நான் லண்டனுக்கு போகணும் எனக்கு அங்கே வேலை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா மரியனுக்கு ரொம்ப கஷ்டமாக விடுது ஏன்னா வந்து அவ்வளோ நெருக்கமாக அவர்கிட்ட ஆயிட்டாங்க அவங்க இருந்தாலும் வேறு வழி இல்லை அவர் போயிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து ஆனியும் லூசி ஸ்டீலும் வராங்க அவங்க யாருன்னா லேடி மிலிக் டென்னோடைய மிடில் டென்னோடைய அம்மாவான மிஸ்ஸஸ் ஜென்னிங்ஸ்க்கு சொந்தக்காரங்க அவங்களும் எங்கள் கெஸ்ட்டாக வராங்க பேசிகிட்டு இருக்கும்போது லூசி வந்து இளைஞர்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வருஷமாக அவங்களும் மிஸ்டர் ஃபெரரும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு இவங்க முதல்ல நினச்சிக்கிறாங்க எட்வார்டுக்கு ஒரு தம்பி இருக்கார் ராபர்ட் அவரோட தான் இவங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆகிருக்குன்னு ஆனால் இவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை எட்வர்ட் அதாவது எலினர் யார் மே யார் மேலே அன்பை செலுத்திட்டு இருந்தாங்களோ அந்த எட்வர்டுக்கும் லூசிக்கும் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கேஜ்மெண்ட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க இது வந்து எலினருக்கு பெரிய ஷாக்காக இருக்குது ஆனால் அவங்களால இப்போ ஒன்றும் செய்ய முடியாது எலினரும் மரியானம் வந்து லண்டனுக்கு போகிறாங்க மிஸ்ஸஸ் ஜென்னிங்ஸோடு அப்போ தான் கேர்னல் பிராண்டன் வந்து எலினருக்கு சிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி லண்டனில் எல்லாருமே வந்து விலோபாயும் மரியனும் திருமணம் செஞ்சுக்க போகிறதா பேசிகிட்டு இருக்காங்கன்னு ஆனால் மரியன் வந்து வீட்டில் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து எப்படா வெளிம்ப பார்ப்போம் விலோபாயை பார்ப்போம் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காங்க அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு பாட்டியில் விலோபாயை பார்த்துடுறாங்க ஆனால் அவங்க கிட்ட போனவனு அவர் ஒரு மாதிரி அவங்கரை புறக்கணிச்சிடுறாரு அது அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துது அதுக்கு பின்னாடி ஒரு கடிதமும் எழுதுறாரு அதுல வந்து உன் மேலே எனக்கு எந்த விதமான ஆசையும் இல்லை ஏதோ பேசிட்டு இருந்தேன் அப்படிதான்ற மாதிரி எழுதியிருக்கு அது அவங்க மனசு ரொம்ப உடச்சிடுது அதே சமயத்தில் கர்னல் பிராண்டன் வந்து இளைஞர்கிட்ட கிட்ட சொல்றாரு விலூபாய் வந்து ஒரு அவருடைய வாழ்க்கையை அவங்க அப்படி வாழறாரு அவருடைய குணம் எப்படின்லாம் சொல்றாரு மிஸ்ஸஸ் ஜெனிங்ஸும் இன்னொரு விஷயம் சொல்றாங்க அதாவது என்னன்னா விலூபாய் வந்து அவர் சொத்தெல்லாம் வந்து ஊதாரதனமாக செலவழிச்சிட்டாரு இப்போ அவர்கிட்ட பணமே இல்லை அதனால் ஒரு பணக்கார பெண்மணியான மிஸ் கிரேயாக தான் அவர் வந்து இப்போது எங்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காரு அவங்கள்தான் திருமணம் பண்ணி போகிறாரு அவர்கிட்ட பணமே இல்லை பணத்துக்காக தான் அந்த திருமணம் அப்படின்னும் சொல்கிறாங்க அதே சமயத்தில் லூசியோடைய அக்கா அவங்க வந்து லூசி வந்து எட்வர்ட் ஃபெரரோட சீக்கிரட்டாக எங்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷனை சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே எட்வர்டு அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது அவங்க உடனே என்ன சொல்லிடுறாங்கன்னா எட்வர்டுக்கு வந்து எந்த சொத்துமே கிடையாது அவன் சொத்தும் சேர்த்து அவன் தம்மியான ராபர்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே சமயத்தில் எலீனரும் மரியனும் வந்து வ வ லண்டன்லேருந்து வீட்டுக்கு வரும்போது க்ளீவ்லேண்டுக்கு போகிறாங்க க்ளீவ்லேண்டில் என்ன ஆகிடுதுன்னா மரியன் வந்து இப்போ ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காங்க இந்த விலோபாய் வந்து நம்மளை இப்படி நம்ம வந்து ரொம்ப நம்பிட்டோமே ஏமாந்துட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது ஒரு நாள் மடையில் நல்லா நினஞ்சு அவங்களுக்கு பயங்கரமான கோல்டு வந்து உடம்பு பயங்கர சரியில்லாம் போயிடுது இறக்குற தருவாயில் இருக்காங்க இதை கேள்விப்பட்ட விலோபாய் வந்து அங்கே வர்றாரு வந்துட்டு அவர் வந்து மன்னிப்பு கேட்குறதுக்காக வராரு ஆனால் அவரால் என்னை பார்க்க முடியல எலினரோடு பேசிட்டு போகிறாரு எலினருக்கு அவங்களோட அவரோட சூழ்நிலை புரியுது அவங்கள பார்த்தா பாவமாக இருக்குது அவங்க போய் பரியன் கிட்டே சொல்கிறாங்க என்ன ஆச்சு ஏதாச்சு அவர் பணத்தெல்லாம் இறந்துட்டாரு அதனால் வந்து அவருக்கு வேற வழி இல்லாமல் இந்த கல்யாணத்தை வந்து ஒரு பெரிய படக்காரப்பட்ட கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு மரியாணம் சொல்கிறா இல்லை இல்லை எனக்கு புரியுது எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே ரசனம் தான் ஆனால் நாங்கள் திருமணம் பண்ணியிருந்தோன்னா நான் சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டேன் அவரோட அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க அதே சமயத்தில் மிஸ்ஸஸ் டேஷ்வுடும் கர்னல் பிராண்டனும் அவங்க வராங்க அவங்க வரும்போது மரியன் கொஞ்சம் வந்து உடல்நிலை கொஞ்சம் தேரிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து டேஷ்வுட்ஸ் எல்லாம் திரும்பி பார்ட்டனுக்கே திரும்பி வராங்க வரும்போது அவங்க வீட்டில் இருக்க வேலைக்காரங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி லூசி ஸ்டீலும் மிஸ்டர் ஃபெரர்ஸும் எங்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு அவங்க அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல லூசியும் எட்வர்ட் ஃபெரரும் வந்து எங்கேஜ்மெண்ட் ஒரு வருடத்துக்குள்ளே ஆகிடுச்சேன்னு ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னா எட்வர்டே அங்கே வராரு வந்துட்டு சொல்கிறாரு இல்லை இல்லை இப்போ என்கேஜ்மெண்ட் என்னோட இல்லை எனக்கு சொத்து இல்லைன்னு எங்கள் அம்மா சொல்லிட்டதுனால லூசி வந்து இப்போ ராபர்ட்டோட தான் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் ஏன்னா லூசியை வந்து ஆசைப்படுறது பணத்துக்கு தான் அவருக்கு இல்லைன்னு இப்போ எட்வர்ட் வந்து எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாதனால அவர் எலினர்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறாரு அவங்களும் ஒத்துக்கிறாங்க மரியானோ கர்னல் பிராண்டனும் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக வந்து டெல்லா ஃபோர்ட்டில் வாழறாங்க அவங்க அம்மாவோட நெருக்கமாக இருக்காங்க அவங்க தங்கச்சியோடு அவங்க அம்மாவும் வந்து பாட்டன் காட்டேஜில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க கதையை வந்து ஒரு ஹாப்பி என்டிங்கில் முடிக்குது இது ரொம்ப அருமையான ஒரு கதை இதை தமிழில் வந்து கண்டு கொண்டேன்னு கண்டு கொண்டேன்னு சொல்லிட்டு ராஜீவ் மேனன் டைரக்ட் பண்ணார் அதில் வந்து மம்முட்டி அஜித் அபாஸ் இவங்க மூணு பேரோடய ஐஸ்வர்யா ஐஸ்வர்ய ராயும் தபுவும் நடிச்சிருப்பாங்க ரொம்ப அருமையான ஒரு கதை உங்களுக்கு வந்து எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி